வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் புவியியலில் நமக்கு மொத்தம் 8 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது அலகு 5 உயிர்கோளம், பேஜ் நம்பர் 217. பேஜ் நம்பர் 223 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட் க்வெஸ்டின், புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தூந்திரா. செகண்ட் க்வெஸ்டின், உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சூழ்நிலை மண்டலம். தேர்ட் க்வெஸ்டின், வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர். ஆன்சர் ஆப்ஷன் இ, இவர்களில் யாரும் இல்லை. ஃபோர்த் க்வெஸ்டின், பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி. ஃபிஃப்த் க்வெஸ்டின், மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிகளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மிக அதிகப்படியான ஈரப்பதம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை ஆராய்ந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். அதில் சிக்ஸ்த் க்வெஸ்டின் கூற்று, பிறசார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளாது, காரணம் ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. செவன்த் க்வெஸ்டின் கூற்று, குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வள மையமாகும், காரணம் இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது ரோமன் லெட்டர் 3, கோடிட்டங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழுமிடம் டாஸ் எனப்படும். ஆன்சர் உயிரின பன்மை. செகண்ட் க்வெஸ்டின், பிறச்சார்பு ஓட்ட உயிரிகள் என அழைக்கப்படுபவை டாஸ். ஆன்சர் நுகர்வோர்கள். தேர்ட் ஒன், ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவுச் சங்கிலி அமைப்பினை டாஸ் என அழைக்கின்றோம். ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் வந்து உணவு உலை. ஃபோர்த் க்வெஸ்டின், மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை டாஸ் என்கிறோம். ஆன்சர் பல்லுயிர் தொகுதிகள். ஃபிஃப்த் க்வெஸ்டின், பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டாஸ் எனப்படும். ஆன்சர் பாலைவன தாவரங்கள். சிக்ஸ்த் க்வெஸ்டின், டாஸ் கடல் டாஸ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். ஆன்சர் கடல். அடுத்தது ரோமன் லெட்டர் 8, கீழ்கண்டவற்றின் தினங்களை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன், உலக வனவிலங்கு தினம். ஆன்சர் மார்ச் 3. செகண்ட் ஒன், பன்னாட்டு காடுகள் தினம். ஆன்சர் மார்ச் 21. தேர்ட் ஒன், உலக நீர் தினம். ஆன்சர் மார்ச் 22. ஃபோர்த் ஒன், புவி தினம். ஆன்சர் ஏப்ரல் 22. ஃபிஃப்த் ஒன், உலக சுற்றுச்சூழல் தினம். ஆன்சர் ஜூன் 5. சிக்ஸ்த் ஒன், உலக பேராளியல் தினம். ஆன்சர் ஜூன் 8. அடுத்தது ரோமன் லெட்டர் 10, படத்தை பார்த்து விடையளி. அதில் ஆர்டிக் தூந்திர உணவு வலை பற்றி உனது சொந்த கருத்தை வரையறு. இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.